மதுஹபுடையவர்கள் மினா மற்றும் அரஃபாவில் தங்கியிருக்கும் பொழுது சுருக்கி துலாமல் 4 ரகாத்துகளை தொழுகின்றார்களே, இது நபி வழியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நாம் புகாரியிலே பார்க்கக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள், ஸல்லைது மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மினாவிலே ரகஅத்தைன் 2 ரகாத்துகள் தான் தொழுதேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரகாத்துகள் தான் தொழுதேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ரகாத்துகள் தான் தொழுதேன், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நடுப்பகுதி வரை அவ்வாறு தான் தொழுதேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் மிக தெளிவாக எதை சொல்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே தங்கியிருக்கக்கூடிய நாட்களில் 4 ரகாத் தொழுகைகளை 2 சுருக்கி தொழுதார்கள் என்று தெளிவாக நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரம் கிடைக்கின்ற பொழுது நாம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். ஏன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்தே நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அறிவிப்பு செய்து அனைவரையும் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அழைத்து வந்தார்கள் என்றால், எதற்காக, அனைவரும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக. எனவே அந்த அடிப்படையிலே என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே 2 ரகாத்துகள் ஆகத்தான் சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். 4 ரகாத்துகளை கொண்ட தொழுகைகளை 2 ரகாத்துகளாக சுருக்கித்தான் தொழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் மதுஹபுகளுக்கு அல்லது மதுஹபுடைய சிந்தனை போக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நாம் அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, வமா ஆதாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதூ வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹூ, அந்த ரசூல் அந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து தந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதிலிருந்து அவர் உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகின்றது. மற்றும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா தன் மீது சத்தியமிட்டு கூறுகிறான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا. அல்லாஹ் தன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், அவர்கள் மூமின்களாக முடியாது, அவர்கள் இறை விசுவாசிகளாக முடியாது, தங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிணக்குகளில் உமது தீர்ப்பை அவர்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே ஒரு கருத்து முரண்பாடு வருகிறது அல்லது ஒரு கருத்து வேறுபாடு போன்று தெரிகிறது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவிலிருந்து அழகான தீர்வு முன்வைக்கப்படுகிறது, நபி அவர்கள் இவ்வாறுதான் செய்திருக்கிறார்கள் என்று ஆதாரம் முன்வைக்கப்பட்டதன் பிறகும் இல்லை இல்லை நாம் அதை எடுக்க மாட்டோம் இப்படித்தான் செய்வோம் என்றால் அவர்கள் மூமின்கள் இல்லை என்று குர்ஆன் கூறுகிறது. மிகப்பெரிய எச்சரிக்கை. எனவே நறுமை சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் 2-2 ரகாத்துகளாக, அதாவது 4 ரகாத்துகளை 2 ரகாத்துகளாக சுருக்கி தொழுதார்கள். அந்தந்த நேரத்தில் தொழுகைகள் தொழப்பட்டன. அரஃபாவை பொறுத்தவரை அரஃபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதார்கள். லுஹருடைய நேரத்தில் முதலாவதாக லுஹருக்குரிய பாங்கு அதான் கூறப்பட்டது, அதற்கு பிறகு இகாமத் கூறப்பட்டு லுஹருடைய 4 ரகாத் தொழுகைகளை 2 சுருக்கி தொழப்பட்டது, அதற்கு பிறகு இகாமத் கூறப்பட்டு அசருடைய தொழுகையை 4 ரகாத்தை 2 சுருக்கி லுஹருடைய நேரத்தில் தொழப்படுகிறது. இவ்வாறு தான் நபி அவர்கள் அரஃபாவிலே தொழுதார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் எப்படி தனது தொழுகைகளை அமைத்துக் கொண்டார்களோ அந்த முறையில் தான் நமது தொழுகையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது.